ஜாக்கிசன் வாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷெக்க. இந்த எபிசோட் பிக் பாஸ் சீசன் டூவில் ஐஸ்வர்யா 105 டேஸ் ரன்னர் அப்பா வந்தாங்க. அவங்கள பற்றின ஒரு உங்களுடைய பார்வை இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். ரைட். 105 டேஸ் பெரிய விஷயம் தான். ஏன்னா ஐஸ்வர்யா வந்து உள்ளார ஃபஸ்ட்டு வரும்பொழுது ஒரு குழந்தைத்தனமாக எதுவுமே தெரியாத ஒரு கிட்டிஷான ஒரு பேச்சை வெளிப்படுத்துகின்ற நாம் எல்லோருமே ரசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வந்தாங்க. ஏன்னா ஜாக்கி சொல்கிறது ரொம்ப கரெக்டு. அதாவது ஷீ ஸோ பப்ளி அண்ட் ஸோ என்ன சொல்கிறது ஸோ ஸ்மைலிங். அந்த அந்த ஃபேஸு, அந்த ஒரு குழந்தைத்தனம் அது எப்போ ரொம்ப நல்லா வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 நாளில் வந்து அவங்களோட பெட்டி வரல, டேனியோடைய பெட்டியும் வரல. அப்போ அந்த அவங்களோட பெட்டி வரல அப்படின்னும் பொழுது அவங்க சொன்ன டைலாக், ஒரே ஜெட்டி ஒரே நீங்கள் எல்லாம் ஜெட்டி மாற்றலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கேஷுவலாக இருந்தது. ஷீ ஸோ என்ன சொல்கிறது, இவ்வளோ வெளிப்படையாக வந்து இந்த பொண்ணு பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக். அது அதுக்கப்புறம் அவங்களும் யாஷிகாவுக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு கிரியேட் ஆச்சு. ஒரு வாரம் கழிச்சு அது கிரியேட் ஆச்சு பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ். அது அந்த அந்த நேரங்கள் எல்லாமே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்க எல்லாரும் வந்து வீட்டில் வந்து ஒரு அப்போவே அந்த அரசல் பொரசலாக பேசிக்கிறது, ஒரு கோவப்படுறதெல்லாம் இருந்தாலும் கூட இவங்க வந்து பர்டிகுலர்லி ஐஸ்வர்யா வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க, ஜனனியாக இருக்கட்டும், ரித்விகா கிட்டே பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் கலந்துப்பாங்க. கலந்துக்கும் பொழுது எல்லாமே வந்து எல்லாமே ரொம்ப ஒரு ஜாலி டாக்காக இருக்கும். நிறைய இளைஞர்களுடைய உள்ள கதவை அவர்கள் திடைத்த எனது எட்டி நடுமாறில் மிதித்து திறந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லணும். சோ அதற்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. அந்த பேச்சும் சரி, அந்த கிட்டிஷ்னஸும் சரி, அது மிகப்பெரிய ஒரு ஒரு ஃப்ளோட் அப்படி வச்சுக்கலாம், அப்படியும் இருந்துச்சு. அது இது வந்து மறுக்க முடியாது. பட் இவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இருக்கும்பொழுது படுக்கையில் ரெண்டு பேரும் வந்து எப்பயுமே ஒரு பெட்ஷீட்டை போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க. அதுதான் வந்து முதல் முதலாக இவங்க ரெண்டு பேரும் பேசின ஃபஸ்ட்டு பேசுனது என்னென்னா, நாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருப்போம், வெளிப்படையாக எதுவும் தெரிவிச்சுக்குவோம், நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரியே அப்படியே அமைதியாக இருப்போம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் நிறையா பார்த்து வந்தவங்க. ஆக்சுவலி ஒன்றுமே தெரியாமல் அப்படியே பட்டு படாமல் இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளுக்குன்னு நேரம் வரும்போது வச்சு செய்வோம் அப்படின்னாங்க. வச்சு செஞ்சாங்க. கஷ்டத்து யாசியாவே அப்பா போச்சுன்னு வச்சுக்காங்க. பட் அதை வச்சு செய்வோம் அப்படின்றது வந்து அப்பயே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இதில் வந்து இன்னும் ஒரு தெளிவாக சொல்லணும்னா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வரும்பொழுது ரொம்ப கிட்டிஷாக ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான இறுக்கத்தை உருவாக்கினாங்க, அவங்களுக்கான அந்த குரூப்புக்கான வட்டத்தை. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இவங்களை வந்து யாருமே பெருசாக எடுத்து முடியாது, அது என்ன குழந்தை மாதிரி சுற்றிட்டு இருக்குங்க ரெண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. அடுத்த வாரம் எப்படி ரித்விகா படத்துக்கு அப்படிதான் இவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அதில் என்னென்னா, அதை ஜெயிக்கணுன்ற அந்த கண்டென்ட்டை அந்த மைண்டில் வச்சுட்டு வந்தது வந்து டேனி ஷாரிக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை நம்ம எப்படி ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்தது. மகத்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஜெயிக்கணும்னா, அதே ஒரு இன்னொருத்தவங்க ஜெயிக்கணும்னு வந்தாங்க. அவங்க உண்தாச்சு. இவங்க சாதாரணமாக பொஃபலோ மில்க் ஆலி வாயில் இதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு கூப்பிட்டு வந்தா கூட அவங்க மனதுக்குள்ளே வச்சு நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க உள்ளார வந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஜனனி அப்படியே ஓகே டிப்ளமேட்டிக்காக அவங்க அப்படியே இருந்தாலும் கூட இவங்க வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக உள்ளார வந்தவங்க. ரம்யாவும் அந்த லிஸ்ட்டில் நல்லா சேர்க்க முடியாது. ரம்யாலாம் வந்து ஓகே வந்தானுங்க, வந்தால் போனானுங்க, போன லெவலில் தான். நியாயம் நீதி நேர்மையெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க அதில் நிறைய அடிபட்டு போனாங்க. சரி அது விடுங்க. பட் இப்படியான ஒரு சூழல் இது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு சர்க்கிள், ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணும்பொழுதே நம்ம வந்து அவங்கள வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு அப்படியே இதுலேயே வந்து 56 இல்லை, இந்த எந்த இடத்துல வெளிப்படையாக வந்து நாமினேஷனை பேசிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பயே அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கும் இவங்களை சுற்றி இவங்களுக்கு ஒரு ஆட்கள் வேலையாட்கள் மாதிரி, ஒன்று மகத்து, அதுக்கப்புறம் வந்து டேனி மறைமுகமாகவும் நேரடியாகவும் டேனி இருந்தார், அப்புறம் வந்து ஜனனி மும்தாஸ், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய கும்பலாக அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க. அதில் வந்து இவங்க வந்து ட்ராவலில் வந்து அது மிக பெரிய விஷயம். பட் முதல் பொய், முதல் பிரச்சனை அப்படின்றது ஐஸ்வர்யா ஷாரிக் இவங்க இந்த குரூப் வந்து அவங்களுடைய பெட்டில் வந்து உக்காந்துட்டு கூத்தடிச்சாங்கன்றதான் இவங்க மீது வைக்கப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. அதுக்கு வந்து என்னென்னா, ஒரு என்ன சொல்கிறது, டைலமாவாக பேசினாங்க, கொண்டாங்க, ஆனால் வெளியே வந்துட்டாங்க. நாம் இப்பயும் சொல்கிறோம், பொண்ணம்பளும்
கேட்டது ரைட்டு, ஆனால் கேட்ட விதம் தப்புன்னு தான் சொன்னோம். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பொண்ணு ஜெயிக்கணும் அது என்ன வேணாலும் ஸ்பேஸ் என்ன எந்த லெவலுக்கும் போகும் அப்படின்னு அவர் சொன்னார். அது என்ன வகையில் வேணாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், பட் அவரை வந்து அந்த ஃபஸ்ட்டு அவர் எப்படி சொன்னார்ன்றது நான் என்ன மனநிலை சொன்னார்னு நம்ம புரியாட்டும் கூட அந்த வார்த்தை தப்புன்றது இப்பயும் சொல்கிறோம், அந்த வார்த்தை வந்து தப்பு தான். ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து அந்த ராணிமாறன் டாஸ்க்லாம் வந்த அப்புறம் பொன்னம்மல் அன்றே சொன்னார் அண்ணா அப்படின்ற லெவலுக்கு வந்து இவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. அது விடுங்க, ஆனால் என்னென்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு பொன்னம்பலத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பெரியவங்க இந்த பெருசு ஒன்று இருக்குது அதை வந்து உதவிக்கணும் அப்படின்ட்டு ஜாலியாக தான் பேசினாங்க, அது ஒன்றும் வன்மமாலாம் பேசலை. ஆனால் அந்த விஷயம் வந்து வைஷ்ணவி வேலை வெளிப்பட வைக்கிறது, அது வெளியில் வருது. ஆக்சுவலாக அந்த வெளியே வர்றப்ப அதை வந்து நியாயம்னு பேச ஆரம்பித்தாங்க. அந்த அவங்க சொன்ன விஷயத்தையே வந்து அதை வந்து முதல் பொய் அங்கே தான் ஆரம்பிச்சது. அவங்க ரெண்டு பேரும் கிட்டேருந்து வந்த முதல் பொய் எதுன்னா அதுதான் முதல் பொய் அவங்க, அதாவது நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை வேறு மாதிரி சொன்னோம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது இது தான். ஆனால் கும்பலில் கேட்க ஆரம்பிக்கிறப்ப டக்குன்னு அதை வேறு மாதிரி சொல்லி என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னா அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஷாரி, ஏன்னா இவ்வளோ கேமரா இருப்பாங்க, ஒன்றும் பெருசாக நடந்துட்டு போகிறதுக்கில்ல, என்ன ஜாலியாக பேசிகிட்டு இருந்தால் கூத்தடிச்சோம் அப்படின்றது சொல்லியிருக்கலாம். பட் அந்த விஷயத்தை வந்து பயங்கரம் மாற்றி மடை மாற்றி அவர் வந்து பொன்னம்பலத்து தூக்கி உள்ளார போட்டாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து பொய் தான் அவங்களுடைய பிரதானமாக இருந்தது. அதில் அவங்க வந்து சண்டை போட்டு ஜெயித்தாங்க, அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய துளிரை கொடுத்துச்சு. அந்த நேரத்தில் கமல் வந்து ஒரு கண்டிப்பையும் ஒரு குறும்படத்தையும் போட்டு அதற்கான அர்த்தத்தை விளக்கியிருந்தாங்கன்னா அவங்க அமைதி காத்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க லூசர் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்போ கூட வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பயபக்தியோடு தான் அவங்க இருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து என்னன்னா மும்தாஸ் வந்து ஏகப்பட்ட அட்வைஸ் ரெண்டு பேருக்கும் பண்ணாலும் அதில் உண்மை, அந்த அட்வைஸ்னாலும் உண்மை, அதில் மாற்றமே கிடையாது. பட் இருந்தாலும் அட்வைஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு ஏன் எட்டு வந்து கொடுக்குறேன், ஏன் எனக்கு ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அட்வைஸ் புரிக்காமல் தான் அவங்க இருந்தாங்க. எப்பயுமே நல்ல விஷயங்கள் சொல்கிறப்ப யாராலையும் சில பேரால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் மும்தாஜ் அப்படியே இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் எல்லை மீறியும் கொஞ்சம் போக ஆரம்பித்தப்போ அவங்க உணர்ந்து என்ன செஞ்சாங்க, மும்தாஜ் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க வந்து டபுள் கேம் விளையாடுறாங்க, அவங்க பாசத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்றது அப்படின்றத ரெண்டு பொண்ணுங்களும் உணர்ந்தாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் உணர்ந்து அவங்க வந்து வேணும்னே நம்மளை வந்து கார்னர் பண்ணி அங்கங்கே மாற்றி மாற்றி பேசி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் ஆதரவாக சாஞ்சோம்னா நம்ம அதை ரெண்டு பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றது அவங்க ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு எதிர்ப்பு அவங்க ரெண்டு பேர் தான் முதல்ல கொடுத்தாங்க. ஆனால் இன்னியவர்லையும் ஜனனியோ ரித்விகாவோ அந்த கடைசி வரலையும் அவங்களுக்கான நம்பிக்கை கொடுத்தாங்க, பேசினாங்க, கொண்டாங்க. பட் இவங்க தான் ஃபஸ்ட்டு எதிர்ப்பு முதல்ல கொடுக்குறாங்க அந்த பெண்மணிக்கு. அப்போ என்ன ஆகுது, இப்படியா போயிட்டுருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இது வரலையும் அவங்க தலைவர் பதவிக்கு போகல, மக்கள் பெரிய நாமினேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போல வரல, குரூப் சத்தில் அவங்க நாமினேஷன் இல்லாமல் தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. பொன்னம்பலம் ஃபஸ்ட்டு போகிறாரு, அனந்த வைத்தியநாதன் போகிறாரு, பொன்னம்பலம் போகிறாரு, இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க ஒருத்தவங்களாக போயிட்டு இருக்காங்க. பட் இதில் என்ன மேட்டர்னா அந்த சின்ன வீட்டு உள்ளறப்போ யார் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க தான் தலைவர்ன்ற லெவலில் போகும்போது டேனி தான் முத முதல்ல ஐஸ்வர்யாவுக்கு விட்டு கொடுத்தார், என்னை தலைவி பொசிஷனுக்கு விட்டு கொடுக்குறாப்புல. ஆக்சுவலாக இவர் போய் இவரே ஜெயிச்சிருக்க வேண்டியது, ஆனால் வந்து நீ தலைவி ஆகு அப்படின்ட்டு இவர் வந்து பெருந்தன்மையை விட்டு கொடுக்க போக அதுதான் வந்து கேம் சேஞ்ச் ஆச்சு. அங்கேருந்து தான் இந்த பிக்பாஸ் 2 சேஞ்சிங் வந்து அங்கே தான் அது. இவங்க தலைவியாக ஆகிறாங்க, நல்லா கேட்டுங்க, தலைவி ஆவரை போட அந்த பொண்ணு வந்து பெருசாலாம் இல்லை, ஆனால் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வருது. இந்த பொண்ணுக்கிட்ட என்ன அது திடீர்னு இப்படி, அதாவது மும்தாஜுக்கு வந்து கவு மில்க்கு கொடுக்க, ஐ மீன் அந்த மில்க்கு அந்த ஆலிவ் ஆயில சமைக்கக்கூடாது, அவங்க வந்து பாத்ரூம் கழுவணும், டீ போடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு எடுத்து வர்றப்ப பிக்பாஸ் டீமுக்கு அவரே சொன்னார், அப்பா நாம் எதுவுமே செய்ய முடியாது, அந்த பொண்ணு வந்து கேட்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுப்போம் அப்படின்னு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மும்தாஜை வந்து கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ராணி மகாராணின்னு ஒரு டாஸ்க்கை ஒன்று கொடுக்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டாஸ்கில் போட்டு காமிக்கிறப்ப என்னாச்சுன்னா பாலாஜி வந்து எதேச்சே ஷாரிக் சொன்னதை வந்து பொன்னம்பலத்துக்கிட்ட சொல்ல இதை வந்து ஆமோதிச்சு சிரிக்க, அதாவது இந்த பொண்ணு வேற ஏதோ சொல்லி சிரிச்சு, ரித்விகா வந்து அதை வந்து ஏதோ சொல்லி சிரிக்க வச்சு சேரன் ஆரம்பித்து அதில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது. பாலாஜி மேலே குப்பை கொட்டினாங்க, அது விட்டுருங்க. இந்த பொண்ணை வந்து நைட்டில் தண்ணியில் தள்ளி விட்டதுலேருந்து அந்த பொண்ணு அந் சி சாவியை தூக்கி தூக்கி போட்டு தண்ணியில் இறங்கி இறங்கிட்டு வர சொன்னாங்க, சாவியை திருத்திக்கு போட்டு இறங்க சொல்கிறாங்க, எல்லா விஷயமும் அந்த என்ன சொல்கிறது ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அதுவாகவே மாறிட்டாங்க. மாறி என்னாச்சு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் ஆமா நான் அப்படி மாறிட்டேன் அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அதில் நிறைய வெஞ்சன்ஸ் இருந்தது அப்படின்றது சொன்னாங்க. பட் இதில் என்னென்ன அடிப்படையாக வந்து அந்த வீடியோ பார்க்குறப்ப காக்க உட்கார படம் கதையை இவங்க வந்து வேற யாரையோ வந்து மாட்டுவாங்கன்னு போனால் கடைசியில் இது வந்து இந்த மாதிரி பூமரங்காக மாறி போச்சு. இல்லை இதில் என்ன பெரிய விஷயம் என்னாச்சு அப்படின்னா இந்த கேம் சேஞ்சர் வந்து என்னன்னா இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய
வெறுப்பு இருந்தது மக்கள் மனநிலையில. அப்போ இந்த பிக் பாஸ் டீம் என்ன டிசைட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற என்னோட இது என்ன அப்படின்னா, இவங்களை இப்போ வெளியில் விட்டால் இந்த பொண்ணுக்கே பிரச்சனை நிறையா அப்படிங்கிறதுக்காக இவங்களை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்த மாதிரி இருந்தது. இல்லை நானே அப்படிதான் நினச்சேன். அவங்க மிகப்பெரிய என்ன 300 பேர்லாம் வந்து கையெழுத்தில் வாங்கி வச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் வந்து எனக்கு ஃபோன்லாம் பண்ண ஆரம்பிச்சானுங்க. டேய் உங்க ஏரியாவில் பைப்பில் தண்ணி வந்தால் போச்சு, அதை பற்றி அது தெரியுமாங்களா, இதுக்கு ஒரு தீர்வு கண்டனம் தலைவர் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருந்தாங்க. ஏன்னா அது வந்து மாஸ் சைக்காலஜி, இதை நம்ம யாரையும் தப்புலாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு நிகழ்ச்சின்றதுலாம் அவங்களுக்கு புரியல, அவங்கள பொறுத்தவரை இப்படி ஒன்று பண்ணிட்டாங்களே அப்படின்றதாங்க. இப்போ போனால் அது நல்லா இருக்காதுன்றதுனால கொஞ்சம் சேஃப்டி பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் அது ஃபைனல் சொல்லி வந்தது தான் அது மிகப்பெரிய கொடுமை. அது அப்போ அப்படி சேஃப்டி பண்ணாங்க. அப்புறம் வந்து அது அதனால் கமலும் வந்து மிக பெருசாக அந்த பொண்ணை வந்து மிக பெருசாக தட்டல. இன்னொன்று அவங்க எல்லாத்துக்கும் போய் போய் அழுதாங்க, போய் போய் நின்னாங்க, பெயினிங் இன் மை ஹேண்ட், டோன்ட் யூ நோ தட், அப்படி இப்படிலாம் பேசினாங்க. இது அதாவது ஃபர்ஸ்ட் மும்தாஜிக்கு வந்து பின்னாடி போய் சமாதானப்படுத்திருந்து போய் அடுத்து ஐஸ்வர்யாவுக்கு போய் சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாமே இவங்களே எடுத்து வேட்டி உள்ள விட்டுக்கிட்டு கொடுத்து கூடியதுன்ற லெவலில் அது போக ஆரம்பிச்சது. ஸோ அடுத்தது அவங்க மீது வந்து இதெல்லாம் கூட வந்து அப்புறம் பொண்ணு பூவை கொட்டல, குப்பையை கொட்டல, பூவை தான் கொட்டினாங்கன்னு இவர் சொல்ல அவங்க சொல்ல ஒரே தாலையில தாலையில்லவா போச்சுன்னு வச்சுக்காங்க. அந்த தாலையில தாலையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த விஷயத்துல நிறைய கான்ட்ராடிக்டரி இருந்தது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல. ஏன்னா அந்த தாலையில முடியறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிதான் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா என்ன ரொம்ப குடும்பப்படுத்துவாங்க, இல்ல செத்துக்கிட்டாங்க நாங்க ஃபர்ஸ்ட், அவங்க நிறைய அது வந்து பண்டல்லா பொய்ன்னு சொன்னா அதை எடுத்து நிறைய வைக்கலாம். 30,000-40,000 அனுப்பலன்னா வந்து என்ன மிரட்டுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதாவது கேட்ட க்வெஸ்சன்ஸ் திருப்பி 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 வரும். இதுல என்ன சுவாரஸ்யம் நடந்ததுன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிவு அப்பெல்லாம் இல்ல. ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறேன், இந்த க்வெஸ்சனை பத்தி நான் அறிவு இல்லைன்னு சொன்னேன், பிரிச்சிருவேன். ஸோ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறேன், போனா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லாம் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் புதுசு. இந்த மாதிரி கேள்வி வருது, ஆன்சர் பண்றேன். திருப்பி 10th கேள்வி, கேட்ட கேள்வி திருப்பி வருது. திருப்பி 15th-20th, அதாவது ஒரு ஒரு 10-20 கேள்விக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து அதே பதில திருப்பி சொல்றோமா அப்படின்னு செக் பண்றது தான் இந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி இந்த கேள்வி வரும்போது நான் போய் ரொம்ப உற்சாகத்தனமா, சார் இந்த இடத்துல வந்து க்வெஸ்சன்ஸ் திருப்பி திருப்பி அதே க்வெஸ்சன் திருப்பி திருப்பி வருது, ஐ திங்க் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இந்த சிஸ்டம் அப்படின்னோடனே எனக்கு அவர் சொன்னார், தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இந்த சிஸ்டம், தெர் இஸ் ப்ராப்ளம் வித் யூ, எப்படி ஒன்னால வந்து இந்த க்வெஸ்சன் வந்து திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கிட்டே வர நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக இந்த அம்மா பேசினதை ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்து போட்டிருந்தோம் அப்படின்னாக்க ஜாக்கி சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கும். முன்னுக்கு பின்புறம் அதுதான் அதுதான் நிறைய கொலைகேஸ் கேஸ் இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் யார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அதாவது எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை கரெக்டாக பதிவு பண்ணுறவங்கன்னா பதிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்கன்னா, அந்த கேஸ்லேருந்து எஃப்ஐஆர் வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸ் அதாவது 99% வெட்டின்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா அந்த அந்த கரெக்டாக அந்த டைமிங் அதுக்கான ஆதாரங்கள் இதெல்லாம் வந்து தகவல் அறிக்கையில் பதிவு பண்ணிட்டாலே அது வந்து இப்போ கேஸ் வந்து ஜெயிச்சிடும். ஆனால் நம்ம ஊரில் அப்படிக்கான சாத்தியங்கள் மிக குறைவு. அது ஆக்சுவலாக ஏதோ ஒரு படம் கூட வந்தது இல்லை, இந்த படம் அந்த ஒரு பொண்ணு அப்பா அம்மா அப்பா ரெண்டு பேரும் டாக்டர்ஸ், தல்வார்னு ஒரு படம், அது இது பார்த்தீங்க ஒரு விஷயந்தான். நம்மளுடைய நாட்டில் வந்து எஃப்ஐஆர் வந்து எந்த அளவுக்கு மிக கேவலமாக போலீஸ் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது அது உதாரணமாகவே அந்த திரைப்படத்தை வந்து ஆர்ஷி மர்டர் கேஸ் அது ஆக்சுவலி. ஸோ இப்படியெல்லாம் வந்து விஷயங்கள் இருக்கும்பொழுது இதில் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் அறிவிக்கிறாரு. அது என்னன்னா, இவங்க வந்து இவங்களுடைய ஒரே எய்ம் என்னன்னா, எத்தனை தலைகளை வெட்டியாகும், எத்தனை உடல்கள் மேலேறியாலும் நான் வந்து ஃபைனல் போகணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆனால் நான் வந்து ஃபைனலில் போய் நான் வந்து ஃபினாலே வா அதாவது இது வாங்குறனோ இல்லையோ நான் வந்து ஃபைனல் போகணும், திஸ் இஸ் மை எய்ம் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களில் அது வந்து அந்த டாஸ்க்கு அந்த விஷயங்கள்லாம் விட்டுடுங்க, அதாவது அடுத்ததுக்கு போகிறாங்க போகலை அது செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி அதெல்லாம் அவங்க, இந்த டாஸ்கை பொறுத்தவரை என்னென்னா ஒருத்தவங்க உங்களை வந்து நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி அதை வேலையை செய்ய வைக்கணும்னா அப்போ முதல் போய் ஸ்டார்ட் ஆகி அந்த பொய்யை வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பிக் பாஸே திரும்ப கூட்டியாமா அது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலான்றப்ப எனக்கு தெரியும், நான் இருந்தாலும் அவருக்கு என்ன அது எப்படி அவரே திரும்ப வந்து உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்க முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கான்ட்ரடக்டரியாக அந்த தலையில் வந்து
பெயிண்ட் பண்ண வச்சாங்க. அதில் வேறு எந்த ஆள் வேறு எப்போ பார்த்தாலும் எனக்கு தலையிலடிங்க, எனக்கு தலையிலடிங்க, நம்ம எல்லாருமே தலையிலடிச்சுற அளவுக்கு சென்ட்ராயன் வந்து ஒரு பெரிய அட்ராசிட்டியை வந்து பண்ணாருன்னு வச்சுக்காங்களேன். அந்த விஷயத்தை ஒரு நிறுத்து போக வச்சார் ஆக்சுவலாக. ஸோ அதுவே பண்ணார். பட் இந்த பெண் என்னாங்க, அது வந்து சரி அப்படின்ற வாதத்தை முன்வைக்கும் பொழுது தான் கமல் சொன்னார், இதெல்லாம் வந்து எழுதவே இல்லையே, எழுதப்படாத சட்டங்கள் ஆச்சு, இதெல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப தான் சொன்னார், ஆம்புலன்ஸ் போனால் வழிபடணுன்றது நியதி, அது வந்து எங்கேயும் எழுதியிருக்கா, நான் ஆஃபீஸ் போய் தான் ஆகும் அப்படின்னு போனால் அது வந்து எழுதப்படுறதில்லை, மைண்டு இருக்கப்படுறது என்னவோ அதுதான் வெளியே வரும் அப்படின்னு மிக சரியாக சுட்டி காட்டினப்போ நம்மளுக்கும் அது சந்தோஷமாக இருக்கு. ஆஹா, இதை கரெக்டாக சொல்லி காமிச்சாங்க, இதையாவது சொல்லி காமிச்சிக்கலாம், எப்பா குறுமரெல்லாம் நீங்கள் போனடலாம், இதையா செஞ்சு காமிச்சிங்களா அப்படின்ற மாதிரி போட்டு. அதுக்கு ஈக்குவலண்டான நடந்த விஷயம் என்னன்னா, ரித்விகா சொன்னது, மக்கள் ஒரு தடவை சந்திச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. ஏமா இப்போவது வயத்த இருந்து பேசுனீங்களே நீங்க எல்லாம், அதாவது என்ன சொல்றது, ஹவுஸ்மேட் ஹவுஸ்மேட்ன்னு சொல்லிட்டு இல்ல, இன்னும் அவங்க எல்லாமே ஒரு பெரிய கும்பலா இருந்தாலும் அவங்க மாதிரி யாருமே எந்த ஒரு முன்னெடுப்புமே வைக்கல. ரித்விகா தான் சொன்னாங்க, நீங்க வந்தா மக்கள் நீங்க சந்திச்சுட்டு வாங்க, அப்புறம் நீங்க வந்து அதுக்கான தகுதி உள்ளவங்களா பார்ப்போம் அப்படின்னும் பொழுது அதான் சொல்றேனே, குறுக்கு வழியில் என்னென்னோ அதெல்லாம் பண்ணாங்க, அவங்க ஃபைனல்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, டிக்கெட் டு ஃபினாலே வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க, அதில் மிஸ் ஆனவங்க கூட அவங்க ஃபைனல்ஸ் வந்தாங்க. பட் அந்த இடம் வந்து நிறைய திறமையானவர்கள் வந்து இந்த வீட்டில் இருந்தாங்க, நிறைய பேர் அதை ஒழுங்காக செஞ்சாங்க. இதில் வந்து அவங்க அந்த ஃபைனல்ஸ் வரத்துக்கான அந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், ஒரு வாரமாக ஃபைனல்ஸ் வர ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் நாலு பேர் இருக்கிற அந்த வாரங்களில் தான் நிறைய அவங்கள பற்றின அந்த முன்னாடியே வந்து அது வந்து விட்டுடுங்க. அது வந்து என்ன, எதுக்கு இதை சொன்னேன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு எபிசோட் பண்ணிருந்தீங்க இல்லையா, என்ன பிக் பாஸ் 2ல இருக்கிற நிறைய வந்து மைனஸ் அப்படின்போது இது ஒன் ஆஃப் தி மைனஸ் வந்து ஒரு கமல் வந்து அதுக்கு வந்து எங்க குடுக்கறாருன்னா, பிரைஸ் வாட்டர் கூப்பர்ஸ்ல வந்து தான் இதோட வந்து ஓட்டிங்க நீங்க பார்க்க முடியும், அவங்க தான் ஆடிட் பண்றாங்கங்கிற லெவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அந்த இடத்துல வந்து இவ்வளோ ஒரு மைனஸோட இருக்கிற ஒரு பெண் வந்து எப்படி வந்து பிக் பாஸ் குள்ளர வந்தாங்க, அது வந்து காப்பாத்திக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கும்போது அந்த ஃபினாலே வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அதை விட அந்த இடத்துல ஜனனியே வந்திருக்கலாம் அப்படின்ற கேள்விகள் முன்னாடி. ஓகே, எனிவே ஹேப்பன் இஸ் ஹேப்பன், அவ்வளவுதான், அதை நம்ம வந்து மாற்ற முடியாது. வரலாற்றுல பிக் பாஸ் சீசன் 2ல எழுதப்பட்டது ரித்விகா, ரன்னர் அப் வந்து ஐஸ்வர்யா அப்படின்றது எழுதப்பட்டது. நல்ல வேலை ஐஸ்வர்யாவுக்கு இப்போ ப்ரைஸ் மணிலாம் அந்த மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு கிரீடெல்லாம் கொடுத்தா புதுசாக ஒரு இதெல்லாம் கிரியேட் பண்ண வச்சாங்க. பட் ஒரு விஷயம் எனக்கு ஐஸ்வர்யா கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருந்தது, அவங்க வாயாலே சொன்னாங்க, இதுக்கான விஷயங்கள் தகுடு தங்கள் பண்ணி பேசி கீசி ஏதோ பண்ணாங்க, பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை அவர்கள் மிக அழகாக சொன்னாங்க, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்ற ஒரு வார்த்தை. என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் செஞ்சிருப்பேன், பட் நான் இங்கே வரணும். இந்த ஃபைனல்ஸ் வந்ததில் எனக்கு வந்து எனக்கு நல்ல பேர் இருக்கு, எனக்கு கெட்ட பேர் இருக்குன்னு எல்லாமே தெரியும் எனக்கு, எனக்கு எனக்கு இந்த கெட்ட பேர் இருக்கு, எனக்கு வெளியில் வந்து நிச்சயமாக எனக்கு கெட்ட பேர் இருக்கு, எனக்கு இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. ஆனால் எதுவுமே எதுவுமே ஏற்படுத்தாத நிகழ்வுகளை ஏற்படுத்தாக போன அனந்த வைத்தியநாதனை விட, பொன்னம்பலத்தை விட, ரம்யாவை விட நான் காலத்துக்கும் பேசப்படுவேன். ஒன்றுமே செய்யாமல் இருப்பதை விட எதையாவது செய், எந்த எதையாவது செஞ்சு முடி, சும்மா உட்கார்ந்து இருக்காத, நல்ல பேரு இல்ல கெட்ட பேரு வந்து வந்த வாழ்வுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போ, சும்மா உட்காந்து கோயிச்சப்பட்ட சாமின்னு சொல்லுவாங்க ஊரில், அந்த மாதிரி உட்காந்துருக்காத, அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்தாங்க, நல்லதோ கெட்டதோ அப்படின்ற அந்த ஸ்டாண்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு யோசிச்சோன்னா, கற்றுக்கிட்டதுனா என்ன, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக உன்னோட ஃப்ரெண்டை வந்து நீ பார்த்தீங்கன்னா வந்து உன்னை பற்றி நான் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் எப்படி வந்து இந்த நம்ம சொன்ன கதைகளில் சொன்ன மாதிரி தான், எப்படி கர்ணன் வந்து தோத்து போனானோ அந்த மாதிரி கூடா நெட்பு கேடாய முடியுங்கிறது வந்து யாஷிகாக்கு வந்து இல்லை, இவங்க கூட இருந்த எல்லாருமே அதே தான். ஃபஸ்ட்டு வந்து ஷாரிக் ஷாரிக் போயிட்டான், அவனுடைய கனவை நம்ம நிறைவேற்றோம். அடுத்து மகத்து போயிட்டாப்ல, மகத்துடைய கனவை நிறைவேற்றும், மொம்மை போயிடுச்சு, மொம்மை கனவை நிறைவேற்றிடும், யாசிகாவும் போயிட்டேன், யாசிகா கனவை நிறைவேற்றும், அவங்க கூட இருந்த எல்லாருமே
போனாங்க. ஆனால் இதில் என்னன்னா, இந்த தலைவர் பதவி கிட்ட விட்ட டேனி வந்து அவங்க கடைசி வரையில் நட்பு பட்டியலில் சேர்க்கவே இல்லை. இவர் தான் வந்து கடைசியில் அந்த ஃபினாலே கூட வந்து அம்மா நீ வெளியில் போய் சந்தோஷமா இருக்கணும் அப்படிலாம் பேசுறாங்க, வரும் அவங்க அதை வந்து சேர்க்கவே இல்லை. டேனி வந்து கொஞ்சம் அவங்களை வந்து சர்காஸ்டிக்காக பேசிட்டார் அவங்க கடைசியில் வந்தப்ப, அதனாலதான் அவங்க சொல்லலை நாங்க. ஏமா இதை விட வந்து அவங்களுக்கும் ஷாரிக்கும் நடந்த வந்து சண்டையை நம்ம வந்து பார்க்காம இல்லை, எந்த அளவுக்கு ஷாரிக் மனதையே காயப்படுத்திட்டு போனாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அவர் பேரை கரெக்டாக சொன்னாங்க, ஷாரிக்குன்னு சொன்னாங்க. மோமோ மோமோ வந்து என்ன சொன்னாங்கன்னா, உன் அன்பே எனக்கு தேவையில்லை, நீ வந்து நடிக்கிற அப்படின்ற அளவுக்கு திட்டினாங்க. ஆனால் மோமோ தான் எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் அப்படின்னாங்க. பட் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து டேனி பேரை சொல்லவே இல்லை. ஒன்று இன்னொன்று இருக்குது ஜாக்கி, ஒரு விஷயம், யாஷிகா வந்து போனாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத வந்து அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து பார்த்துக்குவாங்கன்னு பார்த்தா, யாஷிகா வந்து போனாலும் பரவாயில்லனாங்க, நானும் இருப்பேன், மோமோ அந்த வேலையை செய்யாமல் இருக்கு, முதல்ல அதை திருத்துங்க அப்படின்ற அளவுலாம் அவங்க வந்து நிறைய பேசுனாங்க. பட் கமல் ஒரு இடத்துல பயந்து போய் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிட்டு வர்ற வளர தலைமை வந்து எடுத்துக்கூடாதுன்றதுக்காக, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து நான் வந்து இதெல்லாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவரும் வெளியில் போட்டு உடைச்சார். பட் எனிவே இந்த பிக்பாஸ் டூவில் வந்து ஐஸ்வர்யா என்ற ஒரு சகாப்தத்தை வந்து நீங்கள் அவங்க இல்லாமல் வந்து இந்த வரலாற்றை எழுதிக்க முடியாதுன்ற அளவு ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணிட்டு போனாங்க. ரித்திகா கரெக்டாக சொன்னாங்க, எந்த ஒரு சூப்பர் ஹீரோவையும் வந்து சூப்பர் வில்லன் இல்லாமல் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஐஸ்வர்யா இல்லைன்னா நான் வந்து பெருசாக வந்து இதுவே ப்ரொஜெக்டே அயந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நம்ம மனசில் நினச்சது வந்து, ஏன்னா ஜாக்கி ஒரு தடவை சொன்னார், ஒரு கதைன்னா வந்து வில்லன் இருக்கணும் இல்லைங்க, அந்த மாதிரி வந்து இவங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம், பிக் பாஸ் எல்லா எபிசோடும் போகிறதுக்கு தள்ளுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை வந்து ரித்விகாவும் வந்து ஓப்பனாக சொன்னாங்க. பட் அவங்கக்கிட்டே இருந்த ப்ளஸ் அப்படின்னு பெருசாக யோசிச்சோம் அப்படின்னா, ஷி இஸ் ஆல்வேஸ் ஸ்போர்ட்டிவ். அந்த ஸ்போர்ட்டிவ்ங்கிறத நான் எதை சொல்கிறேன்னா, டான்ஸ் ஆடுறதுல ஆஸ்கர் நேரத்தில் வந்து அந்த எனர்ஜி அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் நட்பை வந்து விட்டு கொடுக்குறதையும் சரி, தாவான்றதுக்காக யாரை வேணாலும் அடித்து நகர்த்தணுன்றதுலையும் சரி, அதெல்லாம் வந்து அவங்ககிட்டருந்து எனக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள். அது வந்து ஸ்ட்ராட்டஜியாக சொல்லலாம், சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்னு சொல்கிறதுக்காக இதை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு வரலாம், ஆட்டிடியூடு என்ன மாதிரி விஷயங்களும் நீங்கள் சொல்லிக்கலாம். எங்களுடைய கண் கண்ட தெய்வமே ஐஸ்வர்யா ராய், ஐஸ்வர்யா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். எங்களுக்கு அது வந்து இல்லை, வாய் தூரம் வந்துச்சு ரைட், ஐஸ்வர்யான்னு கூட நீங்கள் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் எனும் பொழுது பூஜ்யம் இருக்குது, அவ்வளோதான். பட் எனிவே சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்ன்ற வார்த்தைக்கு வந்து அவங்க வந்து வேறு ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு போனாங்கன்றது அதில் இருக்கிற மிக பெரும் உண்மையும் கூட. ஆனால் என் பேர் கேட்டாலும் பரவாயில்லன்ற ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க ஸ்டாண்ட் ரைட் ஓகே. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் பின்னூட்டங்களில் நீங்கள் சொல்லணும். எங்கள் கருத்துக்களை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறோமோ அதே தான். ஏன்னா ஒன்றாவது கேள்விக்கு என்ன பதிலோ அதுதான் பன்னெண்டாவது கேள்விக்கு, பன்னெண்டாவது கேள்விக்கு என்ன பதிலோ அதுதான் வந்து இருபதாவது கேள்விக்கு. அதே கேள்வியே திரும்ப திரும்ப வந்தாலும் அதே தான் எங்களோட நிலைப்பாடு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தெரிவிங்க. மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறி உங்கள் ஜாக்கி ஷேகர், நன்றி, வணக்கம். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.